சிலவற்றை வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா, இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும். இங்க நிறைய தமிழ் பேருக்கு இருக்காங்களா? தமிழ்ல சொல்றேன், தமிழ்நாடு ஒரு நாயக்கர் சொல்றாங்க, சனாதன தர்மம் கம்ப்ளீட் ஒரு வைரஸ் மாதிரி, அதை எங்க நாச பண்ணணும் சொல்றாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Whoever said this, let me tell you, sir, you cannot wipe out Sanatana Dharma. If anyone tries to wipe out Sanatana Dharma, let me tell you, from the feet of Lord Balaji, you will be wiped out. Sanatanam samathuvathirkum samuga neethikkum ediranadu. Sanatanamna vera onnum kediyadu. Sanatanangiradhukku artham enna? Nilayanadhu, adhaavadhu maatra mudiyadhu, யாரும் கேள்வி கேட்க முடியாது, அப்படிங்கிறது தான் சனாதனத்திற்கு அர்த்தம். எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும், எதுவுமே நிலையானது கிடையாது, எல்லாவற்றுக்கும் நாம் கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக உருவான இயக்கம்தான் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும். எந்த மந்தி முஸ்லிம் ரைத்துல சகாயம் சேசன், எந்த மந்தி ఏసుక్రీస్తు మతం పుచ్చుకున్న రైతాంగం నేను సహాయం చేశాను. సనాతనం పాటించేవాడు ఎప్పుడు మత వివక్ష పాటించడు. నేను కోరుకుంటుంది ఒకటే, నేను అన్ని మతాల్ని గౌరవిస్తా, నేను ఆరాధించే సనాతన మతాన్ని దూషించకండి, అదొకటి నేను కోరుకున్నాను. మక్కలే జాతియాగా పిరితు తనితనియా ఇరుకునను సొన్నదిదా సనాతనం. ఆనా కలంగరవర్గలో ఎల్లా సమూహ మక్కలేయం ఒరే ఇడతల కుడి వేయితు, அந்த இடத்திற்கு சமத்துவபுரம்னு பேர் வைத்து சனாதனத்துக்கு சம்மடி அடித்து கொடுத்தவர் தான் நம்முடைய கலைஞர் அவர்கள். இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த சனாதனத்துடைய அடிமைகள் கடந்த 10 ஆண்டுகளாக சமத்துவபுரங்களை பராமரிக்கவே இல்லை. நம்முடைய ஆட்சி அமைந்த இந்த 2 ஆண்டுகளில் சமத்துவபுரங்கள் பராமரிப்புக்கிறதுக்கு ஒரு வீட்டிற்கு 50,000 ரூபாய் நிதி ஒதுக்கி, அதே மாதிரி புதுப்பிக்கிறதுக்கு 1,00,000 ரூபாய் சமத்துவபுரங்களை புதுப்பித்திருக்கிறார் நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர்கள். வீட்டு படிக்கட்டை கூட தாண்டக்கூடாதுன்னு பெண்களை சனாதனம் அடிமைப்படுத்தி வைத்தது. ஆனால் இன்னைக்கு நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் போட்டிகளில் பெண்கள் கலந்துகிட்டு சாதனை படுத்தி வருகிறார்கள். இதெல்லாம் நமக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கின்றது, நாம் கொண்டாடுகின்றோம். இன்னைக்கு பெண்கள் நிறைய பேர் மகளிர் சுயதவி குழுக்கள் மூலமாக கடன் பெற்று தொழில்கள் செஞ்சு பொருளாதாரத்துக்கு கணவனை எதிர்பார்க்காத ஒரு நிலைமையில் இருக்கின்றார்கள். பெண்களுக்கு சனாதனம் என்ன செஞ்சது? கணவனை எழுந்த பெண்களை நெருப்பில் தள்ளி உடன்கட்டை ஏற வச்சது, கைம்பெண்களுக்கு மொட்டை போட்டு வெள்ளப்படுவை கட்ட வச்சது தான் சனாதனம். குழந்தை திருமணங்கள் நடந்துச்சு, இதுதான் பெண்களுக்கு சனாதனம் செய்தது. ஆனால் பெண்களுக்கு திராவிடம் என்ன செஞ்சது? பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி செய்து கொடுத்தது. கல்லூரியில் படிக்கின்ற பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம், மாதம் 1,000 ரூபாய் அவங்களுக்கு ஊக்கத்தொகை, கல்வி ஊக்கத்தொகை. தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நான் பங்கேற்கின்ற முதல் நிகழ்ச்சியே நம்முடைய மகளிர் குழுக்களுக்கான சகோதரிகளை உங்களை எல்லாம் கௌரவிக்கின்ற நிகழ்ச்சியாக தானாகவே அமைந்துள்ளது. ஏதாவது பட்டமோ பரிசோ கிடைத்தால் அதை முதலில் அந்த குழந்தை தன்னுடைய தாயிடம் சென்றுதான் காட்ட வேண்டும் என்று ஆசைப்படும். தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் என் மாபெரும் பொறுப்பை ஏற்ற பின்பு என்னுடைய தாய்கள், என்னுடைய சகோதரிகள் உங்களையெல்லாம் சந்திக்க வந்திருக்கின்றேன். அடுத்தது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண்கள் உழைக்கிறாங்க, குடும்பத்தை பராமரிக்கிறாங்க, ஆனால் அவருடைய உழைப்புக்கென்று ஒரு அங்கீகாரம் இருந்ததில்லை. ஆனால் ஒரு ஒரு குடும்பம் சிறந்து விளங்குவதற்கு பெண்கள் தான் முதுகெலும்பா இருக்கிறீங்க. பெண்களுடைய இந்த உழைப்பை அங்கீகரித்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாதம் 1,000 ரூபாய் வழங்குவதற்கு உத்தரவிட்டாங்க. இந்த ஓராண்டில் மட்டும் மாதம் மாதம் 1,16,00,000 மகளிருக்கு மாதம் 1,000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டங்களுடைய தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பல்வேறு பொருளாதார ஆய்வாளர்கள் இப்பொழுது ஆய்வு செய்ய தொடங்கியிருக்கின்றாங்க. இந்தியாவிலேயே மகளிர் மேம்பாட்டிற்கு எடுத்துக்காட்டான மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு திகழ்கிறது என்றால் அதற்கு உங்கள் அனைவரையும் நான் பாராட்ட வேண்டும். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவன செயல் இயக்குனர் திருமதி ஸ்ரேயா சிங் ஐஏஎஸ் அவர்களே, மாநில வங்கியாளர்
கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு மோகன் அவர்களே, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துடைய அலுவலர்களே, வங்கியாளர்களே, வந்திருக்கக்கூடிய சுயஉதவிக்குழுடைய என் அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பாக சிறப்பாக செயல்படுகின்ற உதவிக்குழுக்கள், சுயஉதவிக்குழுக்களுக்கு, ஊராட்சி பகுதி வட்டார அளவிலான கூட்டமைப்புகளுக்கு மணிமேகலை விருதுகளை மற்றும் சான்றிதழ்கள், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் செயல்படுகின்ற 516 மகளிர் சுயஉதவிக்குழுக்களை சேர்ந்த 6,135 சகோதரிகளுக்கு 31 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்புகள், மகளிர் சுயஉதவிக்குழுக்களுக்கு சிறந்த முறையில் வங்கிக் கடன் இணைப்புகளை வழங்கி ஊக்குவிக்கின்ற வங்கிகளுக்கான சிறந்த வங்கியாளர் விருது ஆகியவற்றை இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் வழங்குவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு வழங்கி வரும் தமிழ்நாட்டு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துடைய அனைத்து நிலை அதிகாரிகள், அலுவலர்கள் மற்றும் குழுக்களைச் சேர்ந்த சகோதரிகள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பாஞ்சாலி நகரைச் சேர்ந்த விதகல் திருநங்கை சுய உதவிக்குழுவைச் சேர்ந்த சகோதரிகளுக்கும் இந்த ஆண்டுக்கான மணிமேகலை விருதுகளை வழங்கி பாராட்டுகின்றோம். அதே போல கடந்த 23 ஆண்டுகளாக குழுவினை ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் நடத்தி வருகின்ற ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பொலவக்காளிப்பாளையம் செம்மலர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகளும் மணிமேகலை விருதினை பெறுகின்றார்கள். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையில் இருந்து அவர்களை பாதுகாத்து சட்ட உதவிகளை செய்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் முன்னின்று செயல்படுகின்ற கெங்கவல்லி பாலின வள மையத்தை செயல்படுத்தி வரும் கூட்டமைப்புக்கும் மணிமேகலை விருது இன்று வழங்கப்படுகின்றது. இந்த பட்டியலை பார்க்கும் பொழுதே மனதில் மிகுந்த மகிழ்ச்சியும் உற்சாகமும் பிறக்கின்றது. இந்த பட்டியலே மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துடைய முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றியை காட்டுகின்றது. இந்த ஆண்டுக்கான விருதினை பெறுகின்ற அந்த குழுக்களைச் சேர்ந்த சகோதரிகளுக்கும் வங்கிக் கடன் வழங்கிய வங்கியாளர்களுக்கும் எனது பாராட்டினையும் வாழ்த்தையும் தெரிவித்து சிறப்பான விழாவில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களே, அக்கா தமிழிசை தங்கபாண்டியன் அவர்களே, சகோதரர் கலாநிதி வீராசாமி அவர்களே, ஊரக வளர்ச்சித்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களே, சென்னை மாநகராட்சியுடைய மேயர் சகோதரி பிரியா அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, அண்ணன் தாயகம் கபி, அண்ணன் காரம்பாக்கம் கணபதி, சகோதரர் வெற்றியழகன், சகோதரர் பிரபாகர் ராஜா, அண்ணன் மயிலை வேலு, அண்ணன் ஜோசப் சாமுவேல், சகோதரர் பரந்தாமன் அவர்களே, துணை மேயர் அண்ணன் திரு மகேஷ்குமார் அவர்களே, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவன மேலாண்மை இயக்குநர் திருமதி திவ்யதர்ஷினி ஐஏஎஸ் அவர்களே,